ஹீ டஸ் நா, அவன் செய்கிறான், இவன் செய்கிறான். எழுதுங்க, டிக் பண்ணிருங்க, கரெக்டாக எழுதியிருக்கீங்க இல்லையா? அடுத்தது ஹீ டஸ் நா, இவர் செய்கிறார், அவர் செய்கிறார். சரிங்களா? இவன் செய்கிறதுண்டு செய்வதுண்டு, இவர் செய்கிறதுண்டு செய்வதுண்டு, இவ்வளோ வரும். அதுக்கு நம்ம சிம்பிளாக இந்த ஃபிங்கரிங்கில் அழகாக எல்லோரும் பேசிடலாம். அடுத்தது ஷீ டஸ், ஷீக்கு பாருங்க, இந்த கேர்ள் சின்ன பொண்ணு, பெரியவங்க சிஸ்டரு மதரு. சரிங்களா? பக்கத்துலேருந்தான் இப்போ ஷீக்கும் நாள் வரும். இந்த ஹீக்கு நாள் வந்த மாதிரி ஷீக்கு நாள் வரும். அவள், இவள், அவங்க, இவங்க. இப்போ ஷீ டஸ்க்கு பாருங்க, அவள் செய்கிறாள், இவள் செய்கிறாள். அடுத்த லேடி பெரியவங்க அம்மா, அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது இட் டஸ், இட் டஸ், அது செய்கிறது, இது செய்கிறது. இப்போ ஏற்கனவே அந்த ஃபிங்கரிங்கில் த டூ ஹாவ் டஸ் ஹேஸ் சொன்னோம். இதை வச்சு அந்த பிகாஸ் கன்ஜெக்ஷன் வச்சு சொல்கிறேன், இதை ஓரலாக சொல்கிறேன், நீங்கள் எழுதிச்சு நீங்களும் அதை ஓரல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாருங்கள், எக்ஸாம்பிள், ஐ டூ மை ஒர்க் பிகாஸ் ஐ ஹாவ் ஒர்க், யூ டூ யர் ஒர்க் பிகாஸ் யூ ஹாவ் ஒர்க், யூ டூ யர் ஒர்க் பிகாஸ் யூ ஹாவ் ஒர்க், வி டூ ஆர் ஒர்க் பிகாஸ் வி ஹாவ் ஒர்க், தே டூ தர் ஒர்க் பிகாஸ் தே ஹாவ் ஒர்க். சரிங்களா? அடுத்தது ஹீ டஸ் இஸ் ஒர்க் பிகாஸ் ஹீ ஹேஸ் ஒர்க், ஷீ டஸ் அ ஒர்க் ஷீ டஸ் அ ஒர்க் பிகாஸ் ஷீ ஹேஸ் ஒர்க், இட் டஸ் இட்ஸ் ஒர்க் பிகாஸ் இட் ஹேஸ் ஒர்க். இது ஒரு 15 செகண்ட்ஸ் தான் ஆகும். ஸ்பீடாக பண்ண நம்ம மறக்கவே மறக்காது, நமக்கு மெமரியிலேருந்து ஏற்கனவே இந்த ஃபிங்கரிங்கில் செட் ஆனாலும் மறக்காது. இது சென்டென்ஸாகவும் சொல்லிக்கலாம். ஐ டூ மை ஒர்க் பிகாஸ் ஐ ஹாவ் ஒர்க்னா, நான் என் வேலையை செய்கிறேன் ஏன்னா எனக்கு வேலை இருக்குது. யூ டூ யுவர் ஒர்க் பிகாஸ் யூ ஹாவ் ஒர்க்னா, நீங்கள் உங்கள் வேலையை செய்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு வேலை இருக்குது. வி டூ ஆர் ஒர்க் பிகாஸ் வி ஹாவ் ஒர்க்னா, நாங்கள் எங்கள் வேலை செய்கிறோம் ஏன்னா எங்களுக்கு வேலை இருக்குது. தே டூ தேர் ஒர்க் பிகாஸ் தே ஹாவ் ஒர்க்னா, அவர்கள் அவர்களது வேலையை செய்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு வேலை இருக்கிறது. ஹீ டஸ் இஸ் ஒர்க் பிகாஸ் ஹீ ஹேஸ் ஒர்க்னா, அவர் தன்னுடைய வேலையை செய்கிறார். இப்போ இந்த இடத்துல அவர்னு எடுத்துக்கலாம், அவனும் வரும் இவனும் வரும். இந்த இடத்துல பெரியவர், அவர் தன்னுடைய வேலையை செய்கிறார் ஏனென்றால் அவருக்கு வேலை இருக்கிறது. ஷீ டஸ் அ ஒர்க் பிகாஸ் ஷீ ஹேஸ் ஒர்க்னா, அவங்க தன்னுடைய வேலையை செய்கிறாங்க ஏனென்றால் அவங்களுக்கு வேலை இருக்கு. சரிங்களா? அடுத்தது இன்னொரு ஃபிங்கரிங் நம்ம வரையலாம். இந்த விரலை இப்படி வச்சு வரையலாம். நமக்கு தெரியும் அஞ்சு விரல்னால 1 2 3 4 5, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதே. இந்த வி முன்னாடி போட்டுனா முடிஞ்சு போச்சு. ஸோ இது பாருங்க, V1 V2 V3 V4 V5. சரிங்களா? இந்த V1ன்றது ப்ரெசன்ட்னு வச்சுக்கணும். நாம் V1 வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், எக்ஸாம்பிள் டீச். இந்த டீச்சை எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்னா, டூ பிளஸ் டீச். ஸோ இது வந்து ப்ரெசன்டென்ஸ்ங்க V1. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது V2. இந்த தாட் எப்படி ஸ்பிளிட் பண்ணலானா, டிட் பிளஸ் டீச். ஸோ V1 நமக்கு புரியுதுங்க ப்ரெசன்ட் டென்ஸ், V2 வந்து பாஸ்ட் டென்ஸ். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த V3க்கு ஒரு பேர் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள்.
இந்த V3க்கு பேர் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம எல்லோரு வீடுகள்லேயும் ஃபேன் இருக்கும். இந்த V3யை வந்து ஃபேன்னு நம்ம விஷுவலைஸ் பண்ணிவிட்டு அந்த சீலிங்க்கும் அந்த ஃபேனிங் கனெக்ட் பண்ணுங்கள், பிளேடை கனெக்ட் பண்ணி பாருங்கள். அந்த ராடு, அந்த ராடுன்றது ஒரு துணை வினைன்னு வச்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த எக்ஸ்பிளேஷன் பாருங்கள், டெஃபினேஷன் வேணால் எழுதிக்கங்க. V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்பது பெயரில் பாஸ்ட் இருப்பதால் அது ஒரு கடந்த கால வினை சொல் அல்ல. எகெயின் ஐ ரிப்பீட், இந்த V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்பது பெயரில் பாஸ்ட் இருப்பதால் அது ஒரு கடந்த கால வினை சொல் அல்ல. அது எல்லா பாசிவ் வாய்ஸ் பெர்ஃபெக்ட் டென்ஸ்களில் வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ எழுத போகிறோம் பாருங்கள். V3க்கு இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறார், ஸ்கூலில் எனக்கு நடத்துகிறாங்க. இப்போது P1ல டூ இருக்குங்க, V2ல டிட்டு, இதில் ஒன்றுமே இல்லை, நத்திங். அதையும் எழுதிக்குங்க. இந்த V3யை நம்ம ஸ்பிளிட் பண்ண முடியாது. இப்போ இந்த V1லேயே என்ன இருக்குன்னா, V1 = 2 plus V1 எழுதிக்கலாம். V2 = 2 did plus V1. இந்த V3க்கு என்ன போடலாம், நம்ம பெருசா எழுதி எழுதிக்கங்க, நத்திங். V1 எப்படி பிரிக்கிறோம், 2 plus V1. V2 எப்படி பிரிக்கிறோம், did plus V1. இந்த V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இங்கேயும் பாருங்க நத்திங் எழுதியிருக்கோம், நத்திங் ரிப்பீட் பண்ணிங்க. சரிங்களா, ரிப்பீட் எதுக்கு பண்ணுறோன்னா நல்ல மைண்டில் ரெக்கார்ட் ஆகிடும் நமக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், சாரி ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பார்த்துருவோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். V4 வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். V3க்கு சொன்ன மாதிரி இந்த V4 பார்த்தீங்கன்னா எப்படி வச்சுக்கலாம், நம்ம இந்த கவ் டாக், இந்த உடம்பு பகுதியில்னா அந்த காலுக்கு வேலை இல்லை, மிருகங்களுக்கு 4 கால். ஸோ அந்த உடம்பு மாதிரி ஃபேனுக்கு ஏற்கனவே அந்த ராட் சொன்ன மாதிரி இந்த V4 ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னால எகெயின் அது ப்ரெசன்டென்ஸ்ன்னு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டியதில்லை.